ஒரு நாட்டோட நேவி எந்த அளவுக்கு பவர்ஃபுல்ங்கிறத அந்த நேவியில் உள்ள போர்க்கப்பல்களை வச்சு தான் நம்ம முடிவு பண்ணுறோம். நேவியில் உள்ள கப்பல்கள் எல்லாத்தையும் நாம் பொதுவாக போர்க்கப்பல்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் போர்க்கப்பல்களுடைய சைஸ், வெயிட், அப்புறம் ஃபங்க்ஷன்ஸின் அடிப்படையில் போர்க்கப்பல்களில் பல கேட்டகிரிஸ் இருக்குது. ஏர்க்ராஃப்ட் கேரியர்ஸ், க்ரூசர்ஸ், டெஸ்ட்ராயர்ஸ், ஃப்ரிகேட்ஸ், கார்வெட்ஸ், ஆம்ஃபிபியஸ் வார்ஷிப்ஸ், சப்மரைன்ஸ்னு நேவியில் இருக்கிற பலவிதமான போர்க்கப்பல்களுடைய ரோல்ஸ், இந்த போர்க்கப்பல்கள் ஒன்றோட ஒன்று எப்படி வேறுபடுதுங்கிறத பற்றியெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஏர்க்ராஃப்ட் கேரியர் தமிழில் சொன்னோன்னா விமானம் தாங்கி கப்பல். கடலில் மிதக்கிற ஏர்பேஸ் மாதிரி இருக்கிற இந்த விமானம் தாங்கி கப்பல்கள்லேருந்து விமானங்களை லான்ச் அண்ட் ரெக்கவர் பண்ண முடியும். அதாவது ஏர்க்ராஃப்ட் கேரியர்ஸில் போர் விமானங்களை தரையிறக்கவும் டேக் ஆஃப் பண்ணவும் முடியும். ஏன்னா இந்த ஏர்க்ராஃப்ட் கேரியர்ஸில் ஒரு சின்ன ரன்வே இருக்கும். விமானங்களை டேக் ஆஃப் அண்ட் லேண்ட் செய்கிற ஃபெசிலிட்டி மட்டும் இல்லாமல் ஏர்க்ராஃப்ட் கேரியர்ஸில் ஃபைட்டர் பிளேன்ஸை ஸ்டோர் பண்ணுற ஃபெசிலிட்டியும் ஃபைட்டர் பிளேன்ஸை சர்வீஸ் பண்ணுற ஃபெசிலிட்டியும் இருக்கும். நேவியில் இருக்கிறதுலேயே மிகப்பெரிய போர்க்கப்பல்கள் எதுன்னு கேட்டிங்கன்னா அது இந்த ஏர்க்ராஃப்ட் கேரியர்ஸ் தான். ஒரு நேவல் ஃப்ளீட்டோட கேபிட்டல்ஷிப், அதாவது ஒரு நேவல் ஃப்ளீட்டோட மிக முக்கியமான கப்பலாக பெரும்பாலும் ஏர்க்ராஃப்ட் கேரியர்ஸ் தான் இருக்கும். நேவல் ஃப்ளீட்னா வேறு ஒன்றும் இல்லை, ஒன்றா ஒரு டீமாக பயணிக்கிற பல போர்க்கப்பல்களுடைய ஒரு குரூப்பை தான் நாம் நேவல் ஃப்ளீட் அப்படின்னு சொல்கிறோம். விமானம் தாங்கி கப்பல்கள் போர்க்களத்தில் மிக முக்கியமான ஒரு ஆயுதம். ஏன்னா ஏர்க்ராஃப்ட் கேரியர்ஸை ஆப்ரேட் பண்ணுற நாடுகளால் அவங்க நாட்டிலேருந்து 1000 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள நாடுகள் மேலே கூட ஏர்க்ராஃப்ட் கேரியர்ஸ் உதவியோட சக்ஸஸ்ஃபுல்லாக ஏர் ஆப்ரேஷன், அதாவது வான்வழி தாக்குதல் நடத்த முடியும். வான்வழி தாக்குதலில் ஈடுபடுறது மட்டும் இல்லாமல் எலக்ட்ரானிக் வார்ஃபேரில் ஈடுபடுறது, ஸ்பெஷல் ஆப்ரேஷன்ஸுக்கு உதவுறது, சர்ச் அண்ட் ரெஸ்கியூ ஆப்ரேஷன் செய்கிறதுன்னு பலவிதமான மிஷன்ஸில் ஏர்க்ராஃப்ட் கேரியர்ஸால் ஈடுபட முடியும். எதிரிகள் மேலே மிகப்பெரிய தாக்குதலை நடத்தி பேரழிவை ஏற்படுத்தக்கூடிய திறமை ஏர்க்ராஃப்ட் கேரியர்ஸ்க்கு இருக்கிறதுனால போர்க்களத்தில் ஏர்க்ராஃப்ட் கேரியர்ஸை குறி வச்சு அழிக்க எதிரிகள் நிறைய முயற்சிகளை செய்வாங்க. அதனால் விமானம் தாங்கிய கப்பல்களில் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல்ஸ், அட்வான்ஸ்டான லாங் ரேஞ்ச் கன்ஸ்னு அதை தற்காத்துக்கிறதுக்கு தேவையான எல்லா ஆர்மமென்ட்ஸும் இருக்கும். ஏர்க்ராஃப்ட் கேரியர்ஸ் எப்போவுமே தனியாக ட்ராவல் பண்ணாது, பலவிதமான கப்பல்கள் அடங்கின ஒரு ஃப்ளீட் கூட தான் ட்ராவல் பண்ணும். ஏர்க்ராஃப்ட் கேரியரோட இந்த ஃப்ளீட்டை கேரியர் ஸ்ட்ரைக் குரூப் அப்படின்னு சொல்லுவோம். ஏர்க்ராஃப்ட் கேரியர் ரொம்பவே காஸ்ட்லியான ஒரு கப்பல். ஒரு ஏர்க்ராஃப்ட் கேரியரை தயாரிக்க 1000 கோடி ரூபாய் செலவாகும். அதனால் உலகத்தில் இருக்கிற சில நாடுகள் மட்டும்தான் ஏர்க்ராஃப்ட் கேரியர்ஸை ஆப்ரேட் பண்ணுறாங்க. அப்படி ஏர்க்ராஃப்ட் கேரியர்ஸ் ஆப்ரேட் பண்ணுற வெகு சில நாடுகளில் நம்ம இந்தியாவும் ஒன்று. ஏர்க்ராஃப்ட் கேரியர்ஸுக்கு அடுத்தபடியாக இருக்கிற மிகப்பெரிய போர்க்கப்பல்கள் க்ரூசர்ஸ். க்ரூசர்ஸில் இருக்கிற கன்ஸோட அடிப்படையில் க்ரூசர்ஸை ஹெவி க்ரூசர்ஸ், லைட் க்ரூசர்ஸ்னு ரெண்டு டைப்பாக பிரிக்கலாம். பொதுவாக ஹெவி க்ரூசர்ஸில் 8-10 8-inch கன்ஸ் இருக்கும். அதே மாதிரி லைட் க்ரூசர்ஸில் 12-15 6-inch கன்ஸ் இருக்கும். இந்த கன்ஸ் போக ஹெவி க்ரூசர்ஸ், லைட் க்ரூசர்ஸ் இந்த ரெண்டு டைப்லேயுமே ஹெவியான செகண்டரி கன்ஸும் ஆன்டி ஏர்க்ராஃப்ட் கன்ஸும் இருக்கும். இது மட்டும் இல்லாமல் சில க்ரூசர்ஸில் ஆன்டி சப்மரைன் வார்ஃபேருக்காக, அதாவது நீர்மூழ்கி கப்பல்களை எதிர்கொள்றதுக்காக டார்பிடோ டியூப்ஸும் இருக்கும். க்ரூசர்ஸ் பலவிதமான ரோல்ஸை பெர்ஃபார்ம் பண்ணும். வார் டைமில் ஹெவி க்ரூசர்ஸ் எதிரி நாடுகளுடைய கமர்ஷியல் ஷிப்ஸை டெஸ்ட்ராய் பண்ணுறது, தாக்க வர எதிரி நாட்டு போர்க்கப்பல்களை அழிக்கிறது மாதிரியான ஆப்ரேஷன்ஸில் ஈடுபடும். அதே சமயம் லைட் க்ரூசர்ஸ் பெரும்பாலும் ஒரு ஸ்கவுட் மாதிரி செயல்படும். அதாவது எதிரி நாடுகளுடைய டிஃபென்ஸை உளவு பார்த்து அவங்களுடைய பொசிஷன்ஸை பற்றி ரிப்போர்ட் பண்ணும். இது போக தாக்க வர எதிரி நாட்டு டெஸ்ட்ராயர்ஸை தடுத்து நிறுத்துறது மாதிரியான ஆப்ரேஷன்ஸ்லையும் லைட் க்ரூசர்ஸ் ஈடுபடும். க்ரூசர்ஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதும் மெயின்டைன் பண்ணுறதும் ரொம்பவே காஸ்ட்லி. அதனால் வெறும் 2 நாடுகள் தான் இப்போ க்ரூசர்ஸை ஆப்ரேட் பண்ணுறாங்க. க்ரூசர்ஸை ஆப்ரேட் பண்ணுற அந்த 2 நாடுகள் யூஎஸ்ஏவும் ரஷ்யாவும். இப்போ இருக்கிற மாடர்ன் டே க்ரூசர்ஸ் எல்லாம் க்ரூசர்ஸோட ட்ரெடிஷ்னல் ரோல்ஸை செய்யாமல் ஒரு கைடட் மிசைல் வார்ஷிப் மாதிரி தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. நேவியில் உள்ள எல்லா ஷிப்ஸுக்குமே டெஸ்ட்ராய் பண்ணுற கேபபிலிட்டி இருந்தாலும் நாம் ஒரே ஒரு கேட்டகரி ஷிப்பை மட்டும்தான் டெஸ்ட்ராயர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த வகையான ஷிப்ஸுக்கு டெஸ்ட்ராயர்ஸ்னு பேர் வரதுக்கு பின்னாடி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி இருக்குது. சில காலத்துக்கு முன்னாடி வரைக்கும் டார்பிடோ போட்ஸ்னு ஒரு வகையான போட்ஸ் இருந்துச்சு. ரொம்பவே சின்னதாக ஹை ஸ்பீடில் ட்ராவல் பண்ணக்கூடிய இந்த போட்ஸ் டார்பிடோஸை லான்ச் பண்ணி எதிரி நாட்டுடைய பெரிய பெரிய போர்க்கப்பல்களை எல்லாம் ஈஸியாக அழிச்சுது. டார்பிடோ போட்ஸ் ரொம்ப சின்னதாகவும் வேகமானதாகவும் இருக்கிறதுனால இந்த டார்பிடோ போட்ஸை எதிர்கொள்கிறதுக்காக ஹை ஸ்பீட் அண்ட் ஹை மனூரபிலிட்டி உள்ள ஒரு புது வகையான ஷிப்பை உருவாக்குனாங்க. டார்பிடோ போட்ஸை அழிக்க உருவாக்கப்பட்ட இந்த ஷிப்ஸுக்கு டார்பிடோ போட் டெஸ்ட்ராயர்ஸ் அப்படின்னு பேர் வச்சாங்க. பயன்பாட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த டார்பிடோ போட் டெஸ்ட்ராயர்ஸ் 100 கணக்கான டார்பிடோ போட்ஸை சக்சஸ்ஃபுல்லாக அழிச்சுது. அதனால இந்த ஷிப்ஸ் வந்ததுக்கு அப்புறம் டார்பிடோ போட்ஸோடைய பயன்பாடு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிது. ஒரு கட்டத்தில் டார்பிடோ போட்ஸ் தயாரிக்கிறதையே கம்ப்ளீட்டாக நிறுத்திட்டாங்க. டார்பிடோ போட்ஸ் இப்போ இல்லைங்கிறதுனால இந்த கப்பல்களோட பேர் டார்பிடோ போட் டெஸ்ட்ராயர் அப்படிங்கிறதுலேருந்து மாறி டெஸ்ட்ராயர்ஸ் அப்படின்னு ஆயிடுச்சு. க்ரூசர்ஸுக்கு அடுத்தபடியாக இருக்கிற பெரிய சைஸ் கப்பல் இந்த டெஸ்ட்ராயர்ஸ் தான். ஒரு ஃப்ளீட்டில் இருக்கிற கப்பல்கள்லேயே ரொம்ப வேகமாக செயல்பட்டு பேரழிவை ஏற்படுத்தக்கூடிய திறமை டெஸ்ட்ராயர்ஸுக்கு இருக்கிறதுனால டெஸ்ட்ராயர்ஸ் ஒரு ஃப்ளீட்டோட ப்ரொடெக்டர் மாதிரி செயல்படும். சப்மரைன்ஸ் பயன்பாட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா டெஸ்ட்ராயர்ஸில் சோனார்ஸ், சப்மரைன்ஸை தாக்கி அழிக்கக்கூடிய டெப்த் சார்ஜஸ், மற்ற ஆன்டி சப்மரைன் வெப்பன்ஸ் எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணி டெஸ்ட்ராயரை ஆன்டி சப்மரைன் வார்ஃபேருக்கு பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. அதே மாதிரி கப்பல்களுக்கு மிகப்பெரிய ஆபத்தாக இருக்கிற போர் விமானங்களுடைய வான்வழி தாக்குதலிருந்து கப்பல்களை பாதுகாக்கிறதுக்காக சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல்ஸையும் டெஸ்ட்ராயர்ஸில் ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பித்தாங்க.
இதன் மூலமாக டெஸ்ட்ராயர்ஸுக்கு ஏர் சர்ஃபேஸ் அண்டர் வாட்டர்னு எல்லா இடத்துலையுமே தாக்குதல் நடத்துறதுக்கான திறமை கிடைச்சிது. ஏர்கிராஃப்ட் கேரியர்ஸும் க்ரூசர்ஸும் ரொம்ப காஸ்ட்லிங்கிறதுனால பல நாடுகள்கிட்ட இந்த வகையான போர்க்கப்பல்கள் இல்லை. டெஸ்ட்ராயர்ஸும் காஸ்ட்லி தான், ஆனால் ஏர்கிராஃப்ட் கேரியர்ஸையும் க்ரூசர்ஸையும் கம்பேர் பண்ணும்போது டெஸ்ட்ராயர்ஸ் கொஞ்சம் காஸ்ட் எஃபிஷியன்ட். அதனால பல நாடுகள் அவங்க நாட்டுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்த டெஸ்ட்ராயர்ஸை தான் நம்பியிருக்காங்க. ஒரு நாட்டோட நேவி எவ்வளோ ஸ்ட்ராங்னு டிட்டர்மின் பண்ணுறதுல டெஸ்ட்ராயர்ஸுக்கு ஒரு மிக முக்கியமான பங்கு இருக்குது. பொதுவாக டெஸ்ட்ராயர்ஸோட டிஸ்பிளேஸ்மெண்ட் 6000 டன்ஸ் வரைக்கும் இருக்கும், ஆனால் இப்போ வர டெஸ்ட்ராயர்ஸ் எல்லாம் 10,000 டன்ஸ் 15,000 டன்ஸ் வரைக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்குது. உலகத்தில் உள்ள கடற்படைகளால் அதிக அளவில் பயன்படுத்தப்படுற போர்க்கப்பல்களில் ஒரு வகை தான் ஃப்ரிகெட்ஸ். ஃப்ரிகெட்ஸ் டெஸ்ட்ராயர்ஸை விட சின்ன சைஸில் இருக்கிற போர்க்கப்பல். வேகமாக மனுவர் பண்ணக்கூடிய, ஹை ஸ்பீடில் ட்ராவல் பண்ணக்கூடிய இந்த ஷிப்ஸோட முக்கியமான ஃபங்க்ஷன் பெரிய போர்க்கப்பல்களை ஏர் சர்ஃபேஸ் அண்டர் வாட்டரில் ஏற்படுற ஆபத்துகள்லேருந்து பாதுகாக்கிறது. ஃப்ரிகெட்ஸை பில்ட் பண்ணவும் மெயின்டைன் பண்ணவும் ஆகிறதுக்கான செலவு ரொம்ப கம்மி. அதனால இப்போ உலகத்தில் உள்ள எல்லா நேவிஸ்கிட்டையுமே அதிக அளவுக்கு ஃப்ரிகெட்ஸ் இருக்குது. ஃப்ரிகெட்ஸோட சைஸ் டெஸ்ட்ராயர்ஸை விட சின்னதாக இருக்கிறதுனால ஃப்ரிகெட்ஸில் இருக்கிற ஆயுதங்களும் டெஸ்ட்ராயர்ஸில் இருக்கிற ஆயுதங்களை விட சின்னதாக தான் இருக்கும். கன்ஸை தவிர ஃப்ரிகெட்ஸில் விமானங்களை தாக்கி அடிக்கிறதுக்காக ஆன்டிஏர் கன்ஸ், சப்மரைன்ஸை எதிர்கொள்ள டார்பிடோ டியூப்ஸும் இருக்கும். ஒரு டெஸ்ட்ராயர் கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஃப்ரிகெட்டால் ஏர் டிஃபென்ஸ் கொடுக்க முடியாது, ஆனால் ஆன்டி சப்மரைன் வார்ஃபேரில் டெஸ்ட்ராயர்ஸ் அளவுக்கு ஃப்ரிகெட்ஸும் எஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஃப்ரிகெட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம பெருமைப்படக்கூடிய விஷயம் ஒன்று இருக்குது. உலகத்தோட ஃபாஸ்டஸ்ட் அண்ட் மோஸ்ட் எஃபிஷியன்ட் ஃப்ரிகெட்ஸில் ஒன்றான INS சிவாலிக் இந்தியாவிலேயே வடிவமைச்சு தயாரிக்கப்பட்டது. கார்வெட்ஸ், இதுதான் இருக்கிறதுலையே சின்ன சைஸ் போர்க்கப்பல். சைஸ் ரொம்பவே சின்னதாக இருக்கிறதுனால இதில் ஏர் டிஃபென்ஸ் ரேடார்ஸை பொருத்த முடியாது. அதனால இது டெஸ்ட்ராயர்ஸ் மாதிரியோ ஃப்ரிகேட் மாதிரியோ ஃப்ளீட்டை பாதுகாக்கிற ரோல்ஸுக்கெல்லாம் அவ்வளோவா பயன்படாது. கார்வெட்ஸை பொதுவாக அஃபென்சிவ் ரோல்ஸ், அதாவது எதிரிகள் மேலே தாக்குதல் நடத்த பயன்படுத்துவாங்க. எதிரிகள் மேலே தாக்குதல் நடத்துறதுக்காக கார்வெட்ஸில் சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ் மிசைல்ஸும் ஆன்டிஷிப் மிசைல்ஸும் பொருத்தியிருப்பாங்க. கார்வெட்ஸுக்கு நீர்மூழ்கி கப்பல்களை எதிர்கொள்ள ஆன்டி சப்மரைன் வார்ஃபேர் கேபபிலிட்டிஸும் இருக்குது. கார்வெட்ஸோட சைஸ் ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனாலையும் இதால் ஈஸியாக மனுவர் பண்ண முடியுங்கிறதுனாலையும் எதிரிகளோட கப்பல்கள் மேலேயும் எதிரிகளோட பேசஸ் மேலேயும் தாக்குதல் நடத்திட்டு எதிரிகளோட ரேடாரில் சிக்காமல் கார்வெட்ஸால் வேகமாகவும் ஈஸியாகவும் தப்பிச்சு வர முடியும். பார்க்குறதுக்கு ஏர்கிராஃப்ட் கேரியர்ஸ் மாதிரியே இருந்தாலும் ஆம்பிபியஸ் வார்ஃபேர் ஷிப்ஸோடைய ரோல் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட். எதிரி நாட்டு கடற்கரையில் வீரர்களையும் டேங்க்ஸ் மாதிரியான ஆயுதங்களை ட்ராப் பண்ணுறதுக்கும் எதிரி நாட்டு எல்லையில் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிற லேண்ட் ஃபோர்ஸஸ்க்கு சப்போர்ட் பண்ணுறதும் தான் ஆம்பிபியஸ் வார்ஃபேர் ஷிப்போடைய முக்கியமான ரோல். பார்க்குறதுக்கு ஏர்கிராஃப்ட் கேரியர் மாதிரியே இருந்தாலும் இதில் விமானங்களை தரையிறக்கவோ லேண்ட் செய்யவோ முடியாது. ஆனால் இந்த வகையான கப்பல்களில் ஹெலிகாப்டர்ஸை டேக் ஆஃப் அண்ட் லேண்ட் பண்ணிக்கலாம், பல ஹெலிகாப்டர்ஸை ஸ்டோர் பண்ணியும் வச்சுக்கலாம். ஹெலிகாப்டர்ஸ் போக பல போட்ஸையும் நம்ம இந்த கப்பல்களில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். வீரர்களை வேகமாக கொண்டு போய் கரைக்கு சேர்க்கறதுக்கு இந்த போட்ஸ் உதவும். இந்த வகையான போட்ஸை லேண்டிங் கிராஃப்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆம்பிபியஸ் வார்ஃபேர் ஷிப்புக்கு இருக்கிற ஒரு தனித்துவம் அதோடைய வெல்டெக். இந்த வெல்டெக்கில் தேவைப்படுறப்போ தண்ணியை ஃபில் பண்ணதுக்கு அப்புறமா ஆம்பிபியஸ் வார்ஃபேர் ஷிப்ஸில் இருக்கிற லேண்டிங் கிராஃப்ட்ஸை இந்த வெல்டெக்லேருந்து லான்ச் அண்ட் ரெக்கவர் பண்ண முடியும். சப்மரீன்ஸ், நீர்மூழ்கி கப்பல். இண்டிபெண்ட்டாக அண்டர் வாட்டர் ஆப்ரேஷன் செய்கிற திறமை உள்ள கப்பல்கள் தான் சப்மரீன்ஸ். ஆன்டி சர்ஃபேஸ் வார்ஃபேர், ஆன்டி சப்மரின் வார்ஃபேர், இன்டெலிஜென்ஸ் கேதரிங், மைண்ட் ரீகாக்னிசன்ஸ், ஃப்ளீட்டில் உள்ள மற்ற கப்பல்களை பாதுகாக்கிறதுன்னு பலவிதமான ரோல்ஸை சப்மரைன்ஸால் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். சப்மரைன்ஸ் சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் பலவிதமான சைஸில் இருக்குது. சப்மரைன்ஸில் இருக்கிற ப்ரொபல்ஷன் சிஸ்டமை வச்சு சப்மரைன்ஸை டீசல் எலக்ட்ரிக் சப்மரைன்ஸ், ஏர் இண்டிபெண்ட் ப்ரொபல்ஷன் சப்மரைன்ஸ், நியூக்ளியர் பவர் சப்மரைன்ஸ்னு மூணு கேட்டகரிஸாக பிரிக்கலாம். இந்த மூணு கேட்டகரியில் நியூக்ளியர் பவர் சப்மரைன்ஸ் தான் ரொம்பவே அட்வான்ஸ்டானது. நம்மளுடைய இந்தியன் நேவி கன்வென்ஷனல் சப்மரைன்ஸ் மட்டும் இல்லாமல் நியூக்ளியர் பவர் சப்மரைன்ஸையும் ஆப்ரேட் பண்ணுறாங்க. உலகத்தில் இருக்கிறதுலே வெகு சில நாடுகள் கிட்ட தான் நியூக்ளியர் பவர் சப்மரைனை வடிவமைச்சு தயாரிக்கிறதுக்கான திறமை இருக்குது. அந்த வெகு சில நாடுகளில் நம்ம இந்தியாவும் ஒன்று. எப்படி நிலத்தில் பயன்படுத்துகிற கண்ணிவெடிகள் இருக்கோ அதே மாதிரி நீர்க்கடியிலையும் பயன்படுத்துகிற கண்ணிவெடிகள் இருக்குது. தண்ணிக்கடியில் இருக்கிற இந்த அண்டர் வாட்டர் மைன்ஸ் கான்டாக்ட் ஏற்பட்டதும் மிகப்பெரிய எக்ஸ்ப்ளோஷனை ஏற்படுத்தி அந்த கான்டாக்டை ஏற்படுத்தின கப்பலுக்கோ இல்லை சப்மரைனுக்கோ மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்தும். கடலில் இருக்கிற இந்த ஆபத்தான கண்ணிவெடிகளை நீக்கி மற்ற கப்பல்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துகிற வேலையை செய்கிறது தான் மைன் வார்ஃபேர் ஷிப்ஸ். கடலுக்கு அடியில் இருக்கிற கண்ணிவெடிகளை தேடுறது, கண்டுபிடிக்கிறது, கண்டுபிடிச்ச கண்ணிவெடிகளை சேஃபாக ரிமூவ் பண்ணுறது, இல்லைனா கடலுக்கு அடியிலே கண்ணிவெடிகளை டெஸ்ட்ராய் பண்ணுறது தான் இந்த மைன் வார்ஃபேர் ஷிப்போடைய வேலை. பலவிதமான போர்க்கப்பல்கள், அந்த கப்பல்களோட ரோல்ஸ், அந்த கப்பல்களுக்கு நடுவில் இருக்கிற டிஃப்ரென்சஸை பற்றியெல்லாம் இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஊரி அட்டாக்குக்கு பழி தீர்த்துக்க பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் உள்ளே போய் இந்தியன் ஆர்மி நடத்தின சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்ஸை பற்றி தெரிஞ்சுக்க எண்ட் கார்டில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா கண்டிப்பாக இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பொறுமையோடு பார்த்துக்கு ரொம்பவே நன்றி. அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ, பாய்.